ஏ மக்கள், உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு தேனி பெட்டி வந்து ரெண்டு தேனி பெட்டியை வந்து பிரித்து வச்சுருந்தோம். ஸோ அது என்ன நடந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம் வாங்க, எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்தோம்னா இங்கே தான் தேனி பெட்டி ரெண்டு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தேனியெல்லாம் குழம்பிருக்கு ஏன்னு தெரியலை. அன்றைக்கும் பெட்டி உள்ளுக்கு ஏதாவது பூந்துருச்சோ தெரியலை, செக் பண்ணி பார்க்கணும். நீ பாருங்கள் உள்ளுக்கு இருந்ததெல்லாம் வெளியே வருது. மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு தேனி பெட்டி ரெண்டுக்கு. இப்போ ரெண்டு மூணு நாளாக நல்லா தான் இருந்துச்சு, என்ன நடஞ்சின்னு தெரியல. இப்போ வந்து எல்லாமே குழம்பி பழைய நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஐவு இருக்கு இல்லையா. ஸோ ராணி தேனி இருக்க பெட்டி, அந்த பெட்டிக்கு எல்லாமே போய்கிட்டுருக்கீங்க பாருங்கள். ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் ஒரு குழப்பமெல்லாம் மூணு நாளாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் இதில் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இதுலேருந்து நிறைய வெளியே வந்து அதுக்கு போய்கிட்டுருக்கு. சில வேளை இதில் ஏதாவது வேறு ஏதாவது பூச்சிகள் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோ தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு காமா ஆகின பிறகு நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆய் மக்களை, நேற்று வந்து பார்த்துருப்பீங்க நம்ம தேன் பெட்டியில் வந்து தேன் எல்லாமே வந்து பெரிய பெட்டிக்கு போயிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சின்ன தேன் பெட்டியை திறந்து பார்த்தோம், பூச்சி உள்ளுக்குருந்துச்சி, மிச்சம் இருக்க பூச்சிகளும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். இப்போ வந்து வாங்க போயிட்டு பார்க்கலாம் அந்த ராட்டெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராட்டெல்லாமே பூச்சி வைக்கிறது முதல்ல வெக்ஸ் மாத்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பூச்சி ஒரு புழு மாதிரி வைக்கும், அது வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம ராட்டெலாம் கொண்டு போய் பத்திரம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம வந்து பத்திரம் வச்சோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதிகம் பூ பூக்கிற சீசன் இருக்கு இல்லையா. ஸோ தேன் அதிகம் வைக்கிற சீசன், அந்த சீசனுக்கு இந்த ராட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டக்குன்னு வந்து தேன் வச்சுருவோம். ராட்டு கட்டுற டைம் வந்து தேனிக்கு வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கலாம், அப்போ டக்குன்னு வந்து தேனி வந்து தேன்களை கொண்டு வந்து சேகரிச்சிடும். ஸோ இப்போ வாங்க போயிட்டு பாக்ஸை பார்ப்போம். ஸோ கைஸ், மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, நீ பாருங்கள் இப்போயும் ஒன்று ரெண்டு தேனி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துக்கு. ஓகே, நம்ம போன் திறந்து பார்த்துடலாம். பெட்டியை தூக்கி எடுத்தாச்சு, எல்லா தேனி பூச்சியும் வந்து போயிடுச்சு. நீ கீழே பார்த்தீங்கன்னா செத்தது ஒன்று ரெண்டு இருக்குது. ஓகே, நீ பாருங்க ஒன்றும் வந்து வாய் கட்டலாம்னு செத்த பூச்சி வந்து வெளியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. தோனி செத்த பூச்சி தான் அது வந்து வெளியே இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துருக்கு. நீங்கள் வேறு நீங்கள் இன்னொன்று போனீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எம்டி ராட், இதுவும் எம்டி ஃப்ரேம், இதுவும் எம்டி ஃப்ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டு கட்டி தேன் வந்து முட்டை விட்டு தேன் பூச்சி உருவாகி இருந்தது. நம்ம வந்து இதை பாக்ஸில் வச்சு வேலையாக கொடுத்துருவோம். ஸோ தேனி கொஞ்சம் பொறிச்சு முடிஞ்ச பிறகு எல்லாம் வெளியே போன பிறகு தேனி வந்து ராட்டுகள் விட்டுட்டு போயிருக்கு பாருங்கள், அதான் நடந்துருக்கு. ஸோ எல்லா பூச்சி ராட்டையும் வந்து பொறிஞ்சு வெளியே வரத்தட்டையும் இருந்திருக்குது. அந்த சூட்டை கொடுத்துக்கிட்டு
பொறிஞ்சு வெளியே வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டு போயிடுச்சு. அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்று ரெண்டு வந்து மிச்சம் இருக்குது பொறிஞ்சு இல்லை பாருங்க, அதில் வந்து பூச்சி இன்னும் உள்ளுக்கு இருக்கும். இப்போ அந்த பூச்சி வந்து உசுரோடு தான் இருக்கு இன்னும். இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஒரு 6 மாதிரி இருக்குது. ஓகே, அது என்கிட்ட வச்சுருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொறிஞ்சு போயிருச்சு. ஸோ 1, 2 மிச்சம் இருக்குது அதுலேயும். இதுலேயும் இருந்து சின்ன தேனீக்கள் எல்லாம் பொறிஞ்சு போயிருச்சு. ஸோ இந்த ராட்டை எல்லாத்துலேயும் வந்து முட்டை இருந்துச்சு. அந்த முட்டையெல்லாம் பொறிஞ்சு தேனி வெளியே வரத்தடிக்கும் இந்த மற்ற பெரிய தேனிகள்லாம் வந்து சூட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்குது. கம்ப்ளீட்டாக பொறிச்சு எல்லாம் வெளியே வாங்கி பாருங்கள். ஒரு ராட்டில் கூட பூச்சி இல்லை, எல்லாமே பொறிச்சு வெளியே வந்த பிறகு தான் ராட்டை விட்டுட்டு இதுகள் போயிருக்கு. போயிருக்குன்னா பெரிய அந்த ராணி தேனி இருக்க பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டிக்கு போயிருக்கு. இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு பூச்சி கூட இல்லைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு நல்லா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ராட்டை எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் போட்டு, ஃப்ரீசரில் போட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து அனி ஃப்ளோ இருக்க டைமுக்கு நம்ம வந்து நிறைய பூக்கள் பூத்து தேனி நிறைய தேனி வந்து மகரந்தம் சேர்த்துக்கிட்டு வரோம். அந்த காலத்துக்கு நம்ம வந்து இந்த ராட்டை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே சரி, இதெல்லாம் நம்ம இப்படி கொண்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஓகே மக்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு ஃப்ரேம் இருக்குது ராட்டோடு உள்ளது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போயிட்டு பத்திரமா வந்து சேர்த்து வைக்க போகிறோம். ஓகே, நீ பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ராட்டோடு உள்ளது. மக்களே, இதோடு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம கொண்டு போயிட்டு இந்த தேனி ராட்டை எல்லாத்தையும் பத்திரமா ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே.